Good evening, everyone. I'm Zee Tamil here from Chennai. Right now, I'm at Madipakam at my mentor's place. As usual, in the night, we are going to do some work. This is Emcee Thamizharasan, event MC, anchor trainer, and founder of Chennai Event Emcees. Today's live is going to be a more generalized topic. Generalized matron solama, it would be useful for any sort of profession, not only for profession, it is personal life kuda idil full ah irukum update solala. That's what today's topic about. And now, how do I plan my routine and what are the basic things I compulsorily do in a day? This is a very important topic. And one thing what I've learned from my mentor is, நீங்க யாராவது சக்சஸ்ஃபுல் பர்சன் பாக்குறீங்க அப்படின்னா நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்குதுன்னு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் டைம் ஐ யூஸ் டு வண்டர், யாராவது நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, பாஸ்ட்ல வந்து வி ஐதர் கெட் ஆட்டோகிராஃப், வி கெட் ஆட்டோகிராஃப். இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ் என்னன்னா, மொபைல்லாம் வந்ததுக்கு அப்புறம் போட்டோ எடுக்கிறோம். ஸோ இது ரெண்டு தான் சக்சஸ்ஃபுல் பீப்புள் நம்ம பார்க்கும்போது பண்ற விஷயங்கள். ஆனா அவங்ககிட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு போது வந்து, லைக் நிறைய பேர் வந்து யாரோ பெரிய ஒரு ஆக்டரை போய் பாத்தீங்கன்னா சார், நீங்க நல்லா நடிக்கிறீங்க சார், இது பண்றீங்க சார், சூப்பரா இருந்தது, இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட, நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் பர்சனலி காம்ப்ளிமெண்ட். பட் அவங்ககிட்ட நம்ம விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா என்ன கேட்கணும் அப்படின்றது வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் ஹஸ் டோல் மீ ஒரே ஒரு க்வெஸ்சன். சோ அந்த சீக்ரெட் நான் உங்களுக்கு இன்னைக்கு ரிவீல் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, வாட் இஸ் தட் ஒன் க்வெஸ்சன் யூ வில் ஆஸ்க் பர்சன், ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் பாத்தீங்கன்னா, நீங்க கேட்டீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னா, அந்த ஒரே ஒரு க்வெஸ்சன். அது என்ன க்வெஸ்சன் நான் இப்ப சொல்ல மாட்டேன், மேபி இந்த லைவோட பாதையில சொல்றேன், இல்ல அட்லீஸ்ட் முடிக்கும் போது நான் மறந்துட்டேன் அப்படின்னா யாராவது ரிமைண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல, பிஃபோர் தி எண்ட் ஆஃப் தி லைவ் ஐ வில் ரிமைண்ட். அது என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, லைக் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்கக்கூடிய க்வெஸ்சன், அந்த க்வெஸ்சன் மூலமா உங்களுக்கு சக்சஸ் ஃபார்ம்ல நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன். அது என்னன்றதை ஐதோ இந்த லைவோட நடுவுலையோ இல்ல கடைசியிலயோ சொல்லுவேன். இப்போ ஸ்ட்ரைட் அவே கெட்டிங் இன்டு அவர் டாபிக், ஹவு டு ஐ பிளான் மை ரூட்டீன் அண்ட் வாட் ஆர் தி பேசிக் திங்ஸ் ஐ கம்பல்சரி டூ இன் எ டே அப்படின் போது என்ன விஷயங்கள்லாம் நான் பண்றேன், நான் பண்றேன் இன் த சென்ஸ் நாட் பர்சனல் திங்ஸ், ப்ரொஃபஷனுக்காக, மேபி சர்டன் திங்ஸ் பர்சனல் திங்ஸ் ஆகலாம், மெஜாரிட்டி ஆஃப் திங்ஸ் ப்ரொஃபஷன் திங்காக. இதில் நான் கீ பாயிண்ட்ஸ் டு பி டிஸ்கஸ்ட் வந்து இம்ப்ரூவிங் ஸ்கில்ஸ், டூயிங் மார்க்கெட்டிங், கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், க்ரோயிங் பிஸ்னஸ். இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறேன். மேபி இன்னைக்கு இந்த லைவ் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கலாம், ஒரு 10 மினிட்ஸ்ல கூட நான் முடிச்சிடலாம். ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட் தான் நிறைய பேச போறேன். கொஞ்சம் கொஞ்சமா லைவ் நான் நிறைய பேச பேச என்ன நான் ப்ராக்டிஸ் பண்றேன்னா, ரொம்ப லென்த்தா 1 hour 1.5 hour போகாம அதை எவ்வளவு கிறிஸ்பா கொடுக்க முடியும், சொல்ல ஒரு விஷயத்த ஷார்ட்டா எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற ஸ்கில் நான் என்னோட லைவ் மூலமா வளர்த்துக்க ட்ரை பண்றேன். அந்த வகையில் இன்னைக்கு லைவ் கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு பாக்குறேன். சோ கெட்டிங் இன் டு தி டாபிக், வாட் இஸ் மை ரொட்டீன் அப்படின்னும் போது, எதுக்காக இந்த டாபிக் இல்ல எதுக்காக அப்படி இருக்கணும், ஒருத்தரோட ரொட்டீன் பிளான் பண்ணணும் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நமக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த விஷயம் பண்ணணும், அது என்னென்ன லாட் ஆஃப் திங்ஸ் யூ ஹேவ் இன் யுவர் மைண்ட். பட் ஏதாவது கோல் நோக்கி ஒரு பக்கம் ஓடும்போது வந்து நம்ம பல விஷயங்கள் மிஸ் பண்ணிருப்போம். இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஐம் நாட் ஷூர் இஃப் ஐ ஹேவ் ஸ்போக்கன் அபௌட் திஸ் டாபிக். கோல் செட்டிங்ல வந்து ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் கோல் இருக்கு. மேபி நான் இதற்கும் பேசலன்னா எக்ஸ்க்ளூசிவா இதுக்கான லைவ் மேபி நாளைக்குள்ள நாளைக்கு கோல் செட்டிங் பத்தி பேசுறேன், விச் ஐ லேர்ன் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை வெரி குட் ட்ரைனர்ஸ் முத்தையா ராமநாதன் ஹிப்னாடிக் சர்க்கிள்ல. கோல் செட்டிங் பத்தி எவ்வளவு பேர் விதவிதமான டாபிக்ஸ் எடுத்திருக்காங்க, நியூ இயர் வந்துருச்சுன்னா உடனே கோல் செட்டிங் டாபிக் எடுப்பாங்க. பட் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயமா இருக்கு, நான் எங்கேயுமே கத்துக்கிட்டது இல்ல. 8 டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எசன்ஸ் அதை நான் டச் பண்ணிடுறேன். கோல்ஸ் அப்படின்னு போது எல்லாருமே ஒரே ஒரு கோல், ஏதோ கெரியர் கோல் வச்சுட்டு ஓடுவோம், இல்ல ஃபினான்ஸ் கோல் வச்சுட்டு ஓடுவோம். ஆனா அந்த 8 டைப்ஸ் ஆஃப் கோல் என்னன்னா, பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் யுவர் பாடி அண்ட் தென் மைண்ட். நான் ஃபாஸ்டா போயிடுறது, மேபி இந்த டாபிக் நான் எக்ஸ்க்ளூசிவா வேற ஒரு நாள் பேசுறேன். கோல் நிற்கும்போது பாடி, மைண்ட், கெரியர், யுவர் ஃபினான்ஸ், யுவர் ரிலேஷன்ஷிப், வெக்கேஷன் கோல், அட்வென்ச்சர் கோல் அண்ட் மெட்டலிஸ்டிக் கோல், இது மாதிரி 8 விதமான கோல் இருக்கு. இந்த 8 விதமான கோல் நீங்க செட் பண்ணி எல்லாத்துலயுமே நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல நீங்க எதுவுமே மிஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஏன் இந்த விஷயம் அப்படின்னா, நம்ம கோல் செட் பண்ணி ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஓடும்போது லைஃப்ல அதுக்கப்புறமா பல விஷயங்களை நம்ம இழந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முகவரி படத்துல கிளைமேக்ஸ்ல அஜித் சொல்லுவாரு, என்னோட பேஷன் இதுதான் மியூசிக் தான் சொல்லிட்டு நான் அதை நோக்கி நான் ஓடி போய் நான் சக்சீட் ஆகும்போது அதை என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்காது, அதனால நான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேஷனை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். அதை மாதிரி வந்து அதுக்காக உங்க பேஷனை தள்ளி வைக்க சொல்லல, நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணீங்க. நான் சொன்ன மாதிரி 8 டைப்ஸ் ஆஃப் கோல்ஸை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்ல நீங்க எல்லாமே வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும். சோ எட்டுமே ஒன்னா போக்கஸ் பண்ணமானா கிடையாது, அதுல வந்து பிரைமரியான ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அதுல ஹையஸ்ட் போக்கஸ் பண்ணிட்டு மிச்சம் ஆறுல வந்து நீங்க எவ்ரிடே இல்ல எவ்ரி வீக் எவ்ரி மந்த் நீங்க கரெக்டா ஸ்லாட் போட்டு ஒர்க் பண்ணும். நான் சர்ஃபேஸ் லெவல தான் டச் பண்ணேன், இந்த கோல் செட்டிங் பத்தி இன்னொரு நாள் நான் பேசுறேன். எதுக்காக கோல் செட்டிங் எடுத்தானா, அதுதான் உங்களோட ரொட்டீன் வந்து டிசைட் பண்ண போகுது. உங்களுக்கு லைஃப்ல என்ன கோல் அப்படின்னு முடிவு பண்ணீங்க, என்னென்ன பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுக்கான ஆக்ஷன் பிளான் வந்து நீங்க எழுதிடணும், என்னென்னலாம் நீங்க பண்ணணும். சோ இன்னைக்கு நான் பேச போறது கம்ப்ளீட்டா வந்து என்னோட இண்டஸ்ட்ரி ஈவெண்ட்ஸ் பத்தி தான் நான் பேச போறேன். இது இட் கேன் பி ஈவெண்ட்ஸ் இல்ல அது மீடியா ரிலேட்டடாகவும் இருக்கலாம். சோ என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன நான் சொன்ன கீ பாயிண்ட்ஸ் மாதிரி இம்ப்ரூவிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நமக்கான மார்க்கெட்டிங் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடணும், நம்ம பிசினஸ் க்ரோ பண்ணணும், இதுதான் பேசிக் திங். இதுக்கு நான் எவ்ரிடே ஒரு அரௌண்ட் 6 to 8 ஆக்டிவிட்டீஸ் நான் தொடர்ந்து பண்றேன். மேபி சில விஷயங்கள் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும், நான் சில நாள் பண்ணுவேன், சில நாள் பண்ணாம போகலாம்.
பட் வந்து தியரிட்டிக்கலா என்கிட்ட இதுதான் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு லீவ் இல்லை, நீங்க வீட்டுல இருக்கீங்க, அந்த ஒன் டே நீங்க எப்படி வைஸா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி நான் எம்ப்ளாய் டு ஆண்டர்பிரனரோட வீடியோல பேசும்போது சொல்றது, நீங்க ஜாபை விட்டு வந்துட்டீங்கன்னா உங்க பிசினஸ்க்காக நீங்க எவ்ரிடே 8 to 16 hours ஒர்க் பண்ண ரெடியா இருக்கணும். பல பேர் அதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெடியா இருக்க மாட்டாங்க, இல்ல ரெடி ஆயிட்டாங்க 8 to 16 hours பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா அந்த 8 hoursல என்ன பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் வந்து முக்கியமான சேலஞ்சா இருக்கும். ஆன்லைன்ல உட்காந்துப்பாங்க, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாது அவங்களுக்கு. உட்காந்துருப்பாங்க, பேஸ்புக்ல போய் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்றது தெரியாது. அதை தான் இன்னைக்கான இந்த வீடியோல நான் பேச போறேன், எப்படி உங்களோட டேவை நீங்க ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நவ் கெட்டிங் டு தி டாபிக் டைரக்ட்லி, நான் என்னோட டேவை யூஸ்வலா எப்படி ஸ்பிளிட் பண்றேன், நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். பட் என்னெல்லாம் விஷயங்கள் அடங்கி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் முக்கியம். நான் வந்து என்னோட நோட்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு லைட்டா பேசுறேன், அதனால நான் கேமராவை தாண்டி என்னோட ஐ மூமெண்ட் கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். செகண்ட், அந்த நாலேஜ் போது வந்து அது ஸ்கில்லா மாறணும். நாலேஜ் நீங்க தெரிஞ்சுக்கிறது, அதை வந்து நீங்க ரிப்பீட்டடா பண்ண பண்ண வந்து அது ஸ்கில்லா மாறும். அதுக்கப்புறமா உங்களுக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும், நீங்க அங்க போயிட்டு நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் பேசிக்கான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், யூ வாண்ட் டு பிகம் அன் ஈவென்ட் எம்சி அப்படின்னும் போது அந்த ஈவென்ட் எம்சினா என்ன, அவங்களோட ரோல்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அப்புறம் அந்த ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கணும். ஒரு ஆங்கரிங் நீங்க பண்ணும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் வரதோ, இல்ல வந்து மைக்க பிடிச்சி பேசுறதோ, எப்படி ப்ரெசென்ட் பண்ணது, அந்த ஸ்கில்ல வளர்த்துக்க போறீங்க. அப்புறம் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நீங்க அங்க போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. இதுதான் ஆர்டர். ஸோ இதுக்கு எப்படி நீங்க ஸ்கில் வளர்த்துக்க போறீங்க, எப்படி நாலேஜ் வளர்த்துக்க போறீங்க அப்படின்றத இன்னைக்கு டாபிக்ல நான் பேச போறேன். இன்ஃபேக்ட் இதை பத்தி பியூட்டிஃபுல்லா என்னோட மெண்டர் டாக்டர் மகாராஜ் அடிக்கடி பேசிட்டார், 5-4-3-2-1 அப்படின்னு ஒரு சொல்லிட்டு ஒரு டெக்னிக். நீங்க நாலேஜ் வளர்த்துக்கணும்னா என்ன அந்த 5-4-3-2-1? நான் அதை ஆல்ரெடி நான் ஒரு தடவை காவேரி நியூஸ் சேனலுக்கு நான் ஒரு ஷூட் கொடுத்திருந்தப்போ அதுலயும் பேசியிருந்தேன். மேபி இன்னொரு வீடியோவில் நான் நிறைய டாபிக்ஸ் டச் பண்ணுவேன், அதெல்லாம் ஒரு டாப்பிக் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், வேற வேற வீடியோஸ் நான் பேசுறேன். மேபி ரொம்ப நாளைக்கு நான் அதை பேசலாம் அப்படின்னா யாராவது எனக்கு ரிமைண்ட் பண்ணலாம், நான் பேசுறேன். ஸோ கமிங் டு தி டாபிக், நீங்க என்ன பண்ணணும், நாலு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட நாலேஜ் வளர்த்துக்கணும், ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடணும், நீங்க போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த வகையில் ஹவு ஐ ஸ்பிளிட் மை டே அப்படின்போது, நாலேஜ் வளர்த்துக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் வாட்ச் வீடியோஸ், யூ கேன் ரீட் ஆர்டிகல்ஸ், யூ கேன் கெட் டு மீட் பீப்புள் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தெம். ஸோ பேசிக்கா நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் வந்து வெளியே போகாம வீட்டிலேருந்தே நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். அந்த வகையில் நீங்க எப்படிலாம் நாலேஜ் வளர்த்துக்கலாம் அப்படின்னா, வீடியோஸ் பாருங்க, ஆர்டிகல் படிங்க. நீங்க ஒரு ஈவெண்ட் ஆங்கர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப்ல போங்க, ஈவெண்ட் எம்சி, ஹவு டு பிகம் எம்சின்னு தெரியுங்க. இது மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் நீங்க லாஜிக்கா சர்ச் பண்ணுறதா, இது யாரும் கத்துக் கொடுங்கன்ற அவசியம் கிடையாது. இல்ல ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ண முடியும். இல்லையா நீங்க வந்து இந்த குல்டாம் போக்கல அப்படின்னு சொல்லுவாங்க, பட் தட் இஸ் நாட் த ரைட் வேர்ட். நீங்க வந்து ஒரு அசியூம் பண்ணி கரெக்டா இந்த கீவேர்ட்லாம் சொல்லி தரலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவை, ஹவு டு பிகம் அன் எம்சி, ஹவு டு டூ மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ், ஹவு டு ஹோஸ்ட் பர்த்டே பார்ட்டி, இது மாதிரி உங்களுக்கு என்ன கத்துக்கணுமோ அதை போய் யூடியூப்ல தேடுங்க, வெப்ல போய் அடிங்க, அதை பத்தி ஆர்டிகல்ஸ் வரும், வீடியோ வரும், அதுல ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லி ஒரு 1 to 2 hours ஸ்பெண்ட் ஃபார் லேர்னிங், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல பேர் பண்ணாத ஒரு விஷயம் அதுதான், என்னன்னா அந்த லேர்னிங்ல உட்கார மாட்டோம். நமக்கு என்னன்னா ஈவெண்ட் கிடைச்சா நேரம் போய் ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைதான் போடுவோமே தவிர, அதுக்காக பொறுமையா வீட்டுல உட்கார்ந்து அதுக்கு ஒர்க் பண்ணுன்றது வந்து நிறைய பேர் பண்ணாத விஷயம். அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு டீச் பண்றேன். லைக் 1 to 2 hours டெஃபினெட்லி ஒர்க் ஆன் யூர் நாலேஜ், வீடியோ பாருங்க, ஆர்டிகல் படிங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஓகே, படிச்சுட்டீங்க, நீங்க வீடியோ பார்த்துட்டீங்க, ஒரு லுக் புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வாட் ஷுட் யூ டூ, யூ நீட் டு ப்ராக்டிஸ். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுங்க, ஹாய் ஹலோலாம் எல்லாருக்குமே, ஹாய் ஐ டோன்ட் ரிப்ளை டு யூஸ்வலி தோஸ் மெசேஜஸ் டியூரிங் த லைவ். டெஃபினெட்டா முடிச்சதுக்கப்புறம் நான் அதுக்கு லைக் போடுறேன், ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஹாய் ஹலோக்குலாம் வந்து யூ கேன் ஸ்டில் சே ஐ எம் சீங் தட் பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் ரிப்ளை. அந்த வகையில் வந்து நாலேஜ் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க, வீடியோஸ் பாக்குறீங்க, ஆர்டிகல் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை நீங்க வந்து உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரணும். நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, நாலேஜ் மைண்ட்ல ஏத்திக்கிட்டே போக தவிர அது வெளியே அப்ளை பண்ண மாட்டோம். இது வந்து நான் வேற ஒரு வீடியோல பேசிட்டேன், இன்டெலக்சுவல் கான்ஸ்டிபேஷன் சொல்லிட்டு மணி ஒர்க் ஷாப் எடுக்கிற சுரேஷ் பத்மநாபன் ஒரு தடவை சொல்லி கொடுத்த விஷயங்கள். நாலேஜ் உள்ள போக 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 அதை நீங்க வெளியே அப்ளை பண்ணலன்னா எப்படி நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நீங்க எக்ஸ்கிரேட் பண்ணாம உங்களுக்கு உள்ள கான்ஸ்டிபேஷன் ஆகுதோ அதே மாதிரி கம்ப்ளீட்டா நாலேஜ் போயிட்டே இருக்கு, நீங்க அதை அப்ளை பண்ணலன்னா தட்ஸ் கால்ட் அஸ் இன்டெலக்சுவல் கான்ஸ்டிபேஷன். உங்களை பைத்தியம் ஆகிடும், எக்ஸென்ட்ரிக் ஆகிடும், நீங்க ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் யார்ட்டுமே வச்சுக்க முடியாது. ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நாலேஜ் உள்ள போதோ அதை நீங்க வெளியே எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ எம்சிங் பத்தி நீங்க கத்துக்கிட்டீங்க, ஒரு அவுட் ஹோஸ்ட் பர்த்டே பார்ட்டின்னு கத்துக்கிறீங்க, இல்ல உங்களோட ப்ரொஃபஷன் ஆக்டிங்ல வந்து கத்துக்கிறீங்க, எப்படி வந்து ஸ்மைல் பண்ணும், எப்படி வந்து கோவ் பண்ணும் அப்படின்னா, அதை அடுத்தது மிரர் முன்னாடியோ இல்ல ஃப்ரண்ட் கேம் முன்னாடியோ, இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துச்சு உங்களுக்கு, லேப்டாப்ல கேம் இருக்கு, மொபைல் ஃப்ரண்ட் கேம் இருக்கு, முன்னாடி வச்சுட்டு ஸ்டார்ட் பெர்ஃபார்மிங். நீங்க அதை பார்த்து பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், தியரட்டிக்கலா ஒருத்தன் கத்துக்கிட்டீங்க, நீங்க பண்ணும்போது வந்து ஹவு டு யூ லுக் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ செகண்ட் திங் இஸ் ப்ராக்டிசிங், தேர்ட் இஸ் பெர்ஃபார்ம். ரெண்டுமே அவங்க கேட்கும்போது ஒரு விஷயமா தோணலாம், டிஃபரன்ஸ் ப்ராக்டிசிங் அப்படின்னும் போது நீங்க அதை ரொம்ப கான்சியஸா இல்லாம நீங்க ஐ மீன் பெர்ஃபார்மிங் அப்படின்னு போது கான்சியஸா இல்லாம நீங்க பண்ண கேமரா வச்சு மேபி கேமரா வந்து மினிமைஸ் கூட பண்ணிடுங்க, நீங்க உங்க ஃப்ளோல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க, அது கேமரா கேப்சர் பண்ணணும். அது பண்ணதுக்கு அப்புறமா பிளே இட் அண்ட் சீ.
சோ ஃபர்ஸ்ட் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க, ஆர்டிகல் படிங்க, வீடியோஸ் பாருங்க. செகண்ட், அதை மிரர் ப்ராக்டிஸோ இல்லைனா வந்து கேமரா முன்னாடியோ பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்க, இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட சரி பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்க. அது ப்ராக்டிஸ் ஆகும்போது ப்ராக்டிஸ் ஓரளவு பண்ணதுக்கு அப்புறமா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவல் ஷோ அப்படின்ற மாதிரி, இல்லை ஆக்சுவல் சீன் அப்படின்ற மாதிரி நினைச்சு நடிச்சு பாருங்க, இல்லை ஆங்கரிங் பண்ணி பாருங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் பிளே இட் அண்ட் சி ஹவ் யூ பெர்ஃபார்ம். ஸோ தேர்ட் திங் அது. ஃபோர்த், இதெல்லாம் வந்துருச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாஸ். ஸ்கில் டெவலப் பண்ணிட்டீங்க, தென் யூ நீட் டு கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்ட், நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க, வெளியே போய் நீங்கள் அதை பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் யூ அவுட் ஏர்ன் நேம் ஃபேம் அண்ட் மணி வாட் எவர். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போது எல்லாருமே நேராக போய் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கதவு தட்டுறதோ இல்லை வந்து டேரக்டர் வாசல் போயிருக்கோ இது மாதிரி இருக்கு. தட் இஸ் ஒன் ஜானர். பட் வாட் வீட்டை டீச் நார்மலிஸ், வீட்டில் உட்காந்ததுலேருந்தே அதை பண்ண முடியும். ரெண்டு விதமான மார்க்கெட்டிங் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியுது, ஆக்சுவலாக மூணு விதமாக நான் பிரிப்பேன். ஒன்று ஃபேஸ்புக், அதர் சோஷியல் மீடியாவில் போங்க, அந்த குரூப்பில் நடக்கிற டிஸ்கஷன்ஸ்லாம் பாருங்க. அந்த டிஸ்கஷன் எங்கேயாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் கோயிங் டு டீச் அ லாட் ஆஃப் சீக்ரெட்ஸ் வாட் ஐ ஹவ் பீன் டூயிங் இன் தி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். நீங்க இதை கரெக்டாக யூஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேரால உங்களால் ஈவெண்ட்ஸ் எடுக்க முடியும். ஈவெண்ட் இருக்கட்டும் இல்ல மீடியா ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும். என்னன்னா, நீங்க ஒரு குரூப் குள்ள போறீங்க அப்படின்னா அங்க டிஜே ரெக்யர்மெண்ட் இருக்கலாம், இல்ல டெக்கரேஷன் ரெக்யர்மெண்ட் இருக்கலாம், இல்ல வாட்டர் ரெக்யர்மெண்ட் இருக்கலாம். நீங்க வந்து ஈவெண்ட் எப்படி இருக்கும்போது அதை பத்தி கேர் எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா வந்து ஒரு இடத்துல டிஜே ரெக்யர்மெண்ட் இருக்கு, ஒரு டெக்கரேஷன் ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா, சோ சம்திங் வாட் டு யூ ஃபீல், அங்க ஒரு பார்ட்டி நடக்குது. அப்ப அந்த பார்ட்டி நடக்குதுன்னா அங்க நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஆங்கருக்கான பிட்ச் நீங்க கொடுக்க முடியும். ஒரு ஆஸ் அன் ஆங்கர் உங்களால உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ கோ டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், இவெண்ட் ரிலேட்டட் குரூப், மீடியா ரிலேட்டட் குரூப் போங்க. அங்கே பாருங்க என்னெல்லாம் டிஸ்கஷன் நடந்தோ அதில் கலந்துக்கோங்க. எங்கெல்லாம் உங்களால் உங்களோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அங்கே வந்து போய், அதை வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு டிஸ்பிளேட்டாக போய் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. நீங்கள் ஒரு கெத்தாக நீங்கள் வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும். இது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனை மதிக்கிறீங்க, இது வந்து வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கெத்து இருக்கலாம். நீங்கள் அந்த வந்து கெத்துன் போது அது ஆட்டிடியூடாக காமிக்கக்கூடாது. நீங்கள் வந்து லைக் வின் வின் சுச்சுவேஷனாக பேசணும். பேசும்போது ஐ கேன் ஹெல்ப் யூ இன் திஸ் ரிகார்ட் அப்படின்ற மாதிரி சர்டன் வேர்ட்ஸ் ஆர் தேர். நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண முடியும். அந்த வகையில வந்து நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு போய் தேடுங்க. ஃபேஸ்புக்ல, லிங்க்டின்ல, வேற எங்கெல்லாம் இருக்கும் அது சோசியல் மீடியா நெட்ஒர்க் இருக்கு, அங்க போயிட்டு அதுல பாருங்க. சில இடத்துல டேரக்டாவே எம்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், சில இடத்துல இன்டெரக்டா இருக்கும். உங்களுக்கு வந்து டெக்கரேஷன் இருக்கும், டிஜே இருக்கும், இல்லைன்னா வந்து மேஜிக் ஷோ இருக்கும். அது மாதிரி இடத்துல போயிட்டு நீங்க உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களால எந்த அளவுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த இது ஒரு வகை. அடுத்தது ரெண்டு மார்க்கெட்டிங், முக்கியமான மார்க்கெட்டிங் தான் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அவுட்பவுண்ட்னா என்னன்னா, நம்ம போயிட்டு ஒருத்தர் கதவு தட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள்லயோ ஜஸ்டேலயோ போயிட்டு நீங்க இவெண்ட் மேனேஜரோட இமெயில் அட்ரஸ், போன் நம்பர்லாம் எடுத்து அவங்களுக்கு உங்க ப்ரொஃபைல் அனுப்பிச்சு நீங்க யாருன்னு சொல்றது அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். இது யூஸ்வலா நான் பண்றது கிடையாது. ஐ டூ இட், ஐ டோன்ட் சே ஐ வில் நாட் டூ தட். அது என்னோட மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு 1-10% அப்படின்னு சொல்லலாம். மிச்சம் 90% ஆஃப் மை மார்க்கெட்டிங் இஸ் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், வேர் ஐ கீப் ரைட்டிங் ஆர்டிகல், ஐ கீப் ஷூட்டிங் வீடியோஸ், அதை எழுதி எழுதி அதை ஷூட் பண்ணி நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ யாராவது கூகுளில் தேடும் போது அவங்க வந்து என்னோட வெப்சைட் குள்ள லேண்ட் ஆகுங்க, என்னோட ஃபேஸ்புக்குள்ளயோ என்னோட லிங்க்டின்ல லேண்ட் ஆயிட்டு தென் தி புக் மீ. இப்படிதான் எனக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஐ பப்ளிஷ்ட் இன் என் நம்பர் ஆஃப் மை வீடியோஸ் 70-80%, நான் 50-60% சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து அதோட ப்ரொபோஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 70-80% ஆஃப் மை ஆர்டர்ஸ் கம் த்ரூ ஆன்லைன். எப்படின்னா என்னோட இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் மூலமா தான், எழுதுற ஆர்டிகல் மூலமாவும் சரி, நான் ஷூட் பண்ணி போற வீடியோ மூலமாவும் சரி, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ற சோஷியல் மீடியா சேனல்ஸ் மூலமாவும் சரி, அங்க பாத்துட்டு வரேன். ஸோ எவ்ரிடே என்னோட டைம் வந்து மோஸ்ட் ஆஃப் மை டைம் இஸ் ஸ்பெண்ட் ஆன் தி இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், வேர் ஐ ரைட் ஆர்டிகல்ஸ், ஐ ஷூட் வீடியோஸ் லைக் இந்த எஃபி லைவ் பண்ற மாதிரி. இப்போ இந்த எஃபி லைவ் பண்றேன், இது அப்புறமா நான் வந்து டவுன்லோட் பண்ணி என்னோட யூடியூப்ல ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து 3 பேஜ் ஆர்டிகல் அப்படின்னும் போது அது எஸ்இஓ கண்டென்ட் கண்டிப்பா கொஞ்சம் இருக்கும். அப்போ வந்து யாராவது இந்த டாபிக் பத்தி தேடும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நான் வச்சிருக்க கீவேர்ட்ஸ்லாம் இம்ப்ரூவிங் ஸ்கில்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, க்ரோயிங் பிசினஸ் இருக்கு, இதை பத்தி அவங்க தேடும் போது என்னோட பேஜ் குள்ள வந்து லேண்ட் ஆவாங்க. அங்க லேண்ட் ஆயிட்டு என்னோட கண்டென்ட் தெரியுது, என்கிட்ட ஸ்டஃப் இருக்குன்னு தெரியுது, ஸ்டார்ட் புக்கிங் மீ ஃபார் த ஈவென்ட். இதுதான் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். திஸ் இஸ் வாட் வி டீச். என்னோட மென்டர் டாக்டர் மாரஜா ஆகட்டும், நானா இருக்கட்டும், என்னோட பிசினஸ் பார்ட்னர் நந்தினியா இருக்கட்டும், திஸ் இஸ் வாட் வி டீச் அவர் ட்ரெயினிஸ். நீங்க யார்கிட்டயும் போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடாம நீங்க பாட்டுக்கு இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் நடக்கும், ஒரு பக்கம் உங்களோட ரிசோர்ஸஸ் ஆட் ஆகிட்டே போகும். நாளைக்கு நீங்க ஒரு புக் எழுதணும், இல்ல நீங்க ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்கணும்னா கூட சரி, உங்களோட ரிசோர்ஸை வச்சு உங்களால கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் முடிச்சு ஃபைனலாக வந்து ஈவெண்ட். அன்னைக்கு ஈவெண்ட் இருந்தால் ஈவெண்ட் பண்ணுவோம். ஸோ என்னோட டே எப்படி பிரிக்கிற அப்படின்னா, ஈவெண்ட் இருந்தால் ஈவெண்ட் போகும். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ஐம் ஜஸ்ட் கன்க்ளூடிங் த வீடியோ. அதோட சமப் என்னன்னா, ஈவெண்ட் இருக்க அன்னைக்கு ஈவெண்ட் போவேன். ஈவெண்ட் இல்லை, நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னா நிறைய பேர் கூட கேட்பாங்க, சும்மா தான் இருக்கீங்க, இந்த ஈவெண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு போங்க, மீட்டிங் வந்துட்டு போவோம்னா, ஐ டெல் தேம் ஈவெண்ட் இருந்தால் தட்ஸ் வேல்யூபிள் ஃபார் மீ. ஈவெண்ட் இல்லாத டைம் வந்து மோர் வேல்யூபிள் ஃபார் மீ. அந்த டைம்ல நான் பண்ற ரிசர்ச் ஆகட்டும், நான் பண்ற மார்க்கெட்டிங் ஆகட்டும், இட் வில் ஸ்கேல் அப் மை பிசினஸ். இன்னைக்கு வந்து 10,000 ரூபீஸ் வாங்குற எம்சி நான் இருக்கேன், நாளைக்கு 20,000-50,000 வாங்கக்கூடிய எம்சி ஆக முடியும்னா, அது நான் பண்ற ரிசர்ச்சோ, நான் பண்ற மார்க்கெட்டிங், நான் எழுதுற கண்டென்ட் தான் அப்படின்றதுனால
எனக்கு 10,000 rupees ஈவெண்ட் கிடைக்காத நேரம் வந்து நான் 1,000-2,000 rupees ஈவெண்ட் பண்ற டைம்ல உட்காந்து நான் ரிசர்ச் பண்ணி ஐ கேன் இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ், ஐ கேன் டெவலப் மை ஸ்கில்ஸ், ஐ கேன் இம்ப்ரூவ் மை மார்க்கெட்டிங், thereby I can improve the standard of my company and I can help more people. அந்த ரீசன்காக தான் லோ பட்ஜெட் ஈவெண்ட் நான் பண்ணது கிடையாது, ட்ரைனிஸ் கொடுத்துட்டு நான் வந்து அந்த டைம் வந்து ஐ ஸ்பெண்ட் ஆன் ரிசர்ச். ஸோ அந்த வகையில் டு கன்க்ளூட் திஸ் டாபிக், ஈவெண்ட் இருந்தால் ஈவெண்ட் பண்ணுவேன். ஈவெண்ட் இல்லாதப்ப என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 2 hours ஸ்பெண்ட் ஆன் வீடியோஸ், வாட்சிங் வீடியோஸ், ரீடிங் ஆர்டிக்கல், மற்றவங்க என்ன பண்றாங்க அவங்களோட மற்றவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கறது. இது தப்பே கிடையாது, நீங்க மற்றவங்களை வாட்ச் பண்றதுன்றது வந்து ஒரு பொறாமையில் இருக்கக்கூடாது, அவங்க மேலே கண் வைக்கிறதுக்கு கூடாது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும்போது வந்து அந்த ஒரு சர்வேன்றது உங்களுக்கு முக்கியம், மார்க்கெட் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அவங்க கூட கம்பேர் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி மார்க்கெட், யூ ஷுட் பி அவேர் ஆஃப் தட். சில பேர் நினைப்பாங்க இல்லை நான் மற்ற எம்சிஸ் பார்த்தா நான் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவேன், நான் அதில் காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிங்கிறதாக மற்ற எம்சிஸ் பார்க்கவே மாட்டாங்க. பட் நான் தாராளமாக பார்ப்பேன், சில நேரத்தில் அவங்களோட கேம் பிடிச்சிருக்கு நான் யூஸ் பண்ணா ஐ ஆல்சோ கிவ் த கிரெடிட் டு தேம், ரொம்ப பிடிச்சிருந்தா யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், நான் யூஸ் பண்ணுற 2 of my இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் வந்து சூப்பர் ஏர்வேஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் பாபா பேபி அப்படின்னு சொல்லிட்டு கருணை பிரகாஷ் சொல்லி கொடுத்த கேம். அசோக் மூலமா ஸ்டார்டிங் சூப்பர் ஆர்வேஸ் லைட்டா கத்துக்கிட்டு தென் கருணை பிரகாஷ் வந்து டெப்தா சொல்லி கொடுத்தாரு எனக்கும் நந்தினிக்கும். அந்த கேமை நாங்கள் லைட்டா மாடிஃபை பண்ணி எங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி பாபா பேபின்ற கேம் வந்து வேற விதமா மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன் மை இனிஷியல் ஸ்டேஜஸ் வென் ஐ ஸ்டார்ட் யூசிங் திஸ் கேம்ஸ் ஐ கிவ் கிரெடிட் டு கருணை பிரகாஷ். அந்த மாதிரி வந்து யார்கிட்ட நாங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டு அந்த கேம் எடுக்கிறோம்னா வி டோன்ட் மைண்ட் ஷேரிங் இட். அந்த வகையில் வந்து ஐ ஸ்பெண்ட் டைம் இன் டூயிங் த ரிசர்ச், டூயிங் த சர்வே, வாட் அதர்ஸ் டூ, எதெல்லாம் நல்லா இருக்கு, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமிங் பேக் அகைன், ஃபர்ஸ்ட் இவெண்ட் இருந்தால் இவெண்ட் பண்ணுறேன், இவெண்ட் இல்லைன்னா ஐ வாட்ச் வீடியோஸ், ரீட் ஆர்டிகல்ஸ் ஃபார் 2 hours ஏ டே, அண்ட் தென் ஐ ப்ராக்டிஸ் இட். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆக்டிங் தான் ப்ராக்டிஸ் நிறைய தேவை, எம்சிங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் கம்மி. லைக் மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணுறோம் கற்றுக்குறோம் அப்படின்னா ஐ நீட் டு டூ ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ்க்கு வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு 1 hour, ஹாஃப் அன் அவர் டு 1 hour பெர்ஃபார்மிங். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு லேர்ன் டான்ஸ், இல்லை ஆங்கரிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பாலிஷ்டாக எடுத்துகிட்டு போகணும், மாடலேஷனில் ஒர்க் பண்ணணும்னா ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ணிட்டு அது முன்னாடி இருந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபைனலாக ஐ ப்ளே டென்சி. இது அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான டாபிக் மார்க்கெட்டிங். அதில் 3 விதமாக பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஐ கோ டு தி பேஜஸ் அண்ட் குரூப்ஸ், அங்கே என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிட்டு அங்கே எங்கெல்லாம் என்னால் வந்து பிரச்சனை பண்ண முடியுமோ அவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணுறது. செகண்ட், நெட்ல சர்ச் பண்ணி சில இவெண்ட் மேனேஜர்ஸோட நம்பர்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் ஆகட்டும், இமெயில் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து அவுட்கோன் மார்க்கெட்டிங் பண்ணுறது. தேர்ட் இம்பார்ட்டன் திங், வேற ஐ ஸ்பெண்ட், நான் இந்த 2 அவுட்கோன் மார்க்கெட்டிங் 15 minutes ஸ்டாஃப் நான் கூட ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஆனால் என்னோட இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், ஆர்டிகல் ரைட்டிங், வீடியோ ஷூட்டிங் மட்டும் ஒரு நாளைக்கு 3-4 hours ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃபி லைவ் பண்ணுறது இட்ஸ் அன் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் ஃபார் மீ. எவ்ரிடே மினிமம் ஒரு 30 minutes நான் லைவ் பண்ணுறேன். ஸோ 30 minutes அதுக்கு போகுது. நான் உட்காந்து ஆர்டிகல் எழுதிருக்கேன், எவ்ரிடே அட்லீஸ்ட் 5-10 ஆர்டிகல்ஸ் வந்து எழுதிட்டுருக்கேன், அதுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1.5-2 hours ஆகும். ஸோ 2-3 hours ஐ ஸ்பெண்ட் ஆன் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், விச் கீப்ஸ் ஆடிங் வேல்யூ டு மீ, கீப்ஸ் ஆடிங் வேல்யூ டு மை கஸ்டமர்ஸ், டு மை டீம், டு மை ட்ரைனிஸ், எல்லாருமே. இதுதான் என்னோட ருட்டீன். ஜஸ்ட் டு சம் அப், இஃப் ஐ ஹவ் இவெண்ட் ஐ டூ இவெண்ட், ஐ இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ் பை வாட்சிங் வீடியோஸ், ரீடிங் ஆர்டிகல், ஐ ப்ராக்டிஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா ஆர் மிரர், ஐ பெர்ஃபார்ம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா ஆர் மிரர், ஐ டூ மார்க்கெட்டிங் 3 ways. 1 இஸ் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், செகண்ட் டூயிங் அவுட்கோன் மார்க்கெட்டிங், தேர்ட் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இது எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட டே வந்து பேலன்ஸாக இருக்கும், உங்களுக்கு எங்கேயுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு பக்கம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தேடணும், ஆப்பர்ச்சுனிட்டி தேடினது இவெண்ட் பண்ணாமல் இருக்கிறதோ, இல்லை இவெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ பிஸியாக இருப்பேங்க தெரியும் அடுத்த மாதம் டல்லாச்சுனா மார்க்கெட்டிங் சரியில்லாமல் இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜாக கரெக்டாக டெய்லி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யுவர் பிஸ்னஸ் வில் க்ரோ மல்டிபிள் டைம்ஸ். தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே திஸ் வீடியோ. ஐ திங்க் ஐ ஹவ் ஷேர் வாட் எவர் ஐ வாண்டட் டு ஷேர். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் பஸ் மீ எனி டைம், எனி டைம் இன் த சென்ஸ் யூ கேன் பஸ் மீ. பட் தேங்க்யூ ஷெவன், கிரேட் டீச்சிங் க்ரோத் டு யுவர் ஜூனியர்ஸ், தேங்க்யூ. ஸோ பஸ் மீட் எனி டைம் இந்த சென்ஸ் வந்து மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்ணணும்னு சொல்ல முடியாது, பட் டெஃபினெட்லி மை டேர்ன் அரௌண்ட் டைம் இஸ் 24-48 hours. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் மெசேஜஸ் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது நான் மெசேஜுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா யூ கேன் சென்ட் மீ ரிமைண்டர் இன் டே. ஸோ த ஈஸியஸ்ட் வே டு ரீச் மீ இஸ் த்ரூ மை வாட்ஸ்அப் அண்ட் மை ஃபேஸ்புக் மெசேஞ்சர், ரெண்டு தான். இஃப் யூ கேன் வெயிட் அப்படின்னா இமெயில் அனுப்பலாம். யூஸ்வலி அவாய்ட் கால்ஸ், ஏன்னா கால் பேச நிறைய டைம் இருக்கிறது கிடையாது, அதனால வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்கன்னு நான் சொல்றது. அதுக்கேற்ற மாதிரி அந்த சீரியஸ்னஸ் கேத்த மாதிரி அந்த கண்டென்ட் கேத்த மாதிரி ஐ மேக் கால்ஸ். அதனால யூ கேன் கால் மீ ஆர் மெசேஜ் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9840003813 அண்ட் மை வெப்சைட் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் .com. ஒரு பிராண்ட் நியூ வெப்சைட் சென்னை ஈவெண்ட் என்டர்டெயினர்ஸ் .com, அது இப்போ மெயின்டெனன்ஸ்ல இருக்கு ஒரு 2 days. ஸோ ப்ராபப்ளி ஆஃப்டர் தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே யூ கேன் கெட் இட் அவர் நியூ வெப்சைட் சென்னை ஈவெண்ட் என்டர்டெயினர்ஸ் .com. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை லைவ். திஸ் இஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ். குட் நைட், ஸ்டே பிளெஸ்ட்.